திரு பி வி கதிரவன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரிடமிருந்து தொடங்கலாம். திரு கதிரவன், இடைவேளைக்கு முன்பாக நடைபெற்ற அந்த விவாதத்தினுடைய நீட்சியாகவே நாம் தொடரலாம். அதில் உங்களுடைய கருத்துக்கள் என்னவாக இருக்கிறது? இப்போ இது ஒரு இஷ்யூவே இல்லை, இஷ்யூவை வந்து டைவெர்ட் பண்ணுறதுக்காக எடுக்கிறாங்க என்ற துணியில் பாலபாரதி அவர்கள் ஒரு கருத்தை பதிவு செய்திருந்தார். சரியான திசைவழி போக்கில் தான் நடந்து கொண்டிருக்கிறது. இஷ்யூ இல்லாத ஒன்றை இஷ்யூவாக மாற்றுறதுக்கு, பொலிட்டிக்கலைஸாக பண்ணுறதுக்கு இங்கே வந்து அரசியல் செய்வதற்காக இந்த பிரச்சனை எடுக்கப்பட்டிருப்பதாக நினைக்கிறீங்களா? அல்லது இதில் ஏதேனும் அடிப்படை விவாதத்திற்கான அடிப்படை நியாயங்கள் இருப்பதாக நினைக்கிறீங்களா? உள்ளைப்பரியாரை பொறுத்தவரை தண்ணீர் என்பது வாழ்க்கையில் ஒரு முக்கியமான அங்கமாகிவிட்டது. உலகத்திலே மூணாவது உலக போர் வரணும்னு சொன்னால் அதுக்கு தண்ணீர் தான் காரணம் என்று சொல்லி தலைவர் மத்தியிலே இருந்து வருகிறது. அப்படிப்பட்ட தண்ணீரை கிட்டத்தட்ட கேரள அரசுக்கும் தமிழக அரசுக்கும் 999 ஆண்டுகள் ஒரு அக்ரிமெண்ட் போடப்பட்டிருக்கிறது. அந்த 999 ஆண்டில் 1895 தான் திறந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 126 ஆண்டுகள் தான் இது வரைக்கும் முடிஞ்சிருக்கு. இன்னும் 700 ஆண்டுகள் இருக்குது. இந்த காலகட்டத்தில் யாருமே, அதாவது கேரள மக்களும் சரி தமிழக மக்களும் சரி, இது சம்பந்தமான தேவையற்ற பிரச்சனைகளை உண்டாக்கக்கூடாது என்பது என்னுடைய வாதம். ஏனென்றால் இந்த தமிழக மக்கள் 5 மக்கள், தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், 5 மக்களுடைய ஜீவாதார உரிமையாக இருக்கின்ற இது. இந்த 5 280,000 ஏக்கர் நிலங்கள் பாயி. அது மட்டும் இல்லை, குடிதண்ணீருக்கு மட்டும் இந்த பகுதியில் 1 பேர் குடிதண்ணீர் பயன்படுத்தும். இது அப்படி என்றால் இது முல்லை பெரியார் அணை, அதாவது தென் மாவட்டத்தில் இந்த 5 எவ்வளவு முக்கியமான அணை என்பதை தெரிய வேண்டும். தமிழ்நாடும் தெரிய வேண்டும், கேரளாவுக்கும் தெரியும். இங்கே இருக்கிறவர்கள் விவசாயிகள். இப்போ கூட இடுக்கி டேம் கட்டப்பட்டிருக்கு. அந்த இடுக்கி டேம் கேரளாவிலே கட்டப்பட்டிருக்கிறார்கள், மறுக்கவில்லை, கட்டட்டும். ஆனால் அந்த இடுக்கி டேமுக்கு ஆயக்கட் நிலம் இருக்குன்னு சொன்னால், அந்த டேமுக்கு தகுந்த நிலம் இருக்குன்னு சொன்னால் இல்லவே இல்லை. அவங்க ஒன்று இபி மின்சார தயார் பண்ணுறாங்க. இபி அதாவது கேரளாவுடைய மின்சாரத்தை 11% அதில் தயாரிக்கிறாங்க. ஆனால் விளைநிலங்கள் கிடையாது. ஆனால் இந்த பகுதியில் தமிழ்நாட்டில் பெரியார் முல்லை பெரியார்ந்து வர தண்ணியில் 5 விவசாயிகள் கிட்டத்தட்ட 280,000 ஏக்கர் பாயிரு, கிட்டத்தட்ட 10 விவசாயிகள் இதில் பயன்பெறுகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் அரசியல் செய்வதற்காகவோ அல்லது ஒரு சரி குறை சொல்வதற்காகவோ ஒரு அரசோ அல்லது தலைவர்களோ சொல்வது ஒரு காலம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஏனென்றால் ஜனநாயக ரீதியாக இந்திய ஒரு ஜனநாயகம், ஜனநாயக ரீதியாக பார்த்தால் இந்திய நாட்டிற்கு இந்த விவசாய தமிழ்நாடு மக்களும் சரி கேரள மக்களும் சரி ஜனநாயகத்தில் ஒரு அங்கம். இதில் வந்து எனக்கு பெரியது உணவில் பெரியது என்று சொல்வது முற்றிலும் தவறான செய்தி, தவறான கருத்து. அதனால்தான் நான் என்னை பொறுத்தவரை, ஹலோ சொல்லுங்க, நீங்கள் பேசுறது கேட்குது, தொடர்ந்து பேசுங்க. என்னை பொறுத்தவரை கேட்குது, என்னை பொறுத்தவரை தமிழக அரசும் சரி கேரள அரசும் சரி மக்களை சிந்திக்கப்பட வேண்டும், மக்களை மட்டும் சிந்திக்கப்பட வேண்டும். கேரளாவில் 2006 சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்குன்னா, 142 தேக்கலாம் பேபியார் டேம், பேபி டேமை ரெடி பண்ண உடனே அந்த பேபி டேமை கட்டி முடித்த உடனே 152 தேக்கலாம்னு சொல்லி ஸ்பெசிஃபிக்காக சுப்ரீம் கோர்ட்டில் சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்லை, 2014 சுப்ரீம் கோர்ட்டில் வெரி கிளியராக சொல்லியிருக்காங்க, அரசியல் சாசன பேச்சு உட்காந்து சொல்லியிருக்கு. என்ன சொல்லியிருக்கு, 142 உயர்த்தலாம். ஏன்னா அதை ஸ்ட்ராங் பண்ணிட்டு எல்லாத்தையும் வந்து பார்வையிட்டு கிட்டத்தட்ட அந்த குழு கிட்டத்தட்ட 27 வந்து இந்த குழு வந்து இதை பார்த்துருக்காங்க, பார்த்து ஒரு முடிவு சொல்லியிருக்காங்க. அதுதான் என்னோட கோரான கேள்வி. நீங்கள் அதை அரசியல் ஆக்கக்கூடாது அப்படிங்கிற உங்கள் வாதத்தில் நானும் உடன்படுறேன். ஒரு கேள்வி, இப்போ திரு ஓபிஎஸ் அவர்கள், இங்கே இருக்கக்கூடிய ஆளும் கூட்டணி கட்சிகள் கேரளாவிற்கு ஆதரவான மனதில் இருப்பதாக ஒரு கருத்து பதிவு செய்திருக்கிறார், அதை அரசியலாக பார்க்குறீங்களா அல்லது அந்த விமர்சனத்தில் ஏதேனும் குறைந்தபட்ச அடிப்படை நியாயம் இருப்பதாக நினைக்கிறீங்களா?
சொல்லுங்க கதிரவன். அண்ணன் ஓபிஎஸ் அண்ணனை பொறுத்தவரையில இந்த தண்ணியை விவசாயத்துக்கு பயன்படுத்துவர், தண்ணீரை குடிநீராக பயன்படுத்தக்கூடிய பகுதியில் வாழ்கிறவர், பெரியகுளத்தில் வாழ்கிறார். என்னை பொறுத்தவரை அவர் அந்த 5 மாவட்ட மக்களுடைய இன்ட்ரெஸ்டாக இருக்க வேண்டும், மக்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதாக இருக்க வேண்டும். காரணத்தை சொல்லக்கூடாது, நல்லது நடக்க வேண்டும் என்பதை சிந்திக்க வேண்டுமே ஒழிய தேவையில்லாமல் எதிர்கட்சி என்பதற்காக ஒரு தமிழக அரசையோ அல்லது முதல்வரையோ, முதல்வரும் பேசுறாங்க, முதல்வர் லெட்டர் எழுதுறாங்க, அந்த முதல்வர் லெட்டர் இருக்க தண்ணீர் அதிகமாக சேர்க்காதீங்க என்று அவர் லெட்டர் எழுதுறாங்க. கேரளா முதல்வர் இவங்க என்ன சொல்றாங்க அதை பற்றி, அவங்க எதுவும் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் அதாவது 142 சுப்ரீம் கோர்ட்டில் 142 அடியில் வந்து திராவிட முன்னேற்ற கழக அரசோ மரியாதைக்குரிய தளபதி ஸ்டாலின் அவர்களோ என்றும் வெறுத்ததில்லை. அந்த ஸ்டேண்ட்ல இருந்து ஒரு கால் மாறியது அவருக்கு, வேற யாரும் சப்போர்ட் பண்ண. அப்படி பார்த்தா காங்கிரஸ், பிஜேபி, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்த மாதிரி கட்சிகள்லாம் தேசிய கட்சிகள். தேசிய கட்சிகளை பொறுத்தவரை, என்னை பொறுத்தவரை இந்திய அளவில் நதிநீர் பிரச்சனையில் ஒரே ஒரு போக்காக தான் போய், தனித்தனி போக்கு இருக்கக்கூடாது, மாநிலத்துக்கு மாநில மாறக்கூடாது. மாறினால் அவர்கள் தேசிய கட்சியாக கருத முடியாது என்று. அதாவது அங்க இருக்க மக்களை பார்ப்ப, அதே தமிழ கேரள முதல்வர் அங்க இருக்க தமிழக மக்களை எப்படி பார்க்கிறார்களோ இங்க இருக்க தமிழக மக்களையும் பார்க்கவே. சரி, ஓகே, நான் எடுத்துக்கிறேன். நிறுத்திருக்கிறீங்க. நான் அந்த கருத்துக்கு பாலபாரதி அவர்கள்ட்ட கருத்தை கேட்கறேன். முன்னதாக நான் சுரேஷ்கண்ணனுடைய கருத்தை கேட்டு நான் பாலபாரதி அந்த உங்களுடைய விமர்சனத்துக்கான கேள்வி பாலபாரதி கேட்கலாம். கதிரவன் சொல்லுங்க. அதாவது 142 அடி கொண்டு வரணும்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் சொன்னது, அப்பதான் சொன்னது பேபி அணையும் அதை பலப்படுத்தணும் சொன்னதும் அப்பதான். 2014 அரசியல் சாசன ஜட்ஜஸ் உட்காந்து முடிவெடுத்தது, ஜஸ்டிஸ் உட்காந்து முடிவெடுத்தது. அதுல என்ன கிளியரா சொல்றாங்க, பேபி அணைய 2014 இருந்து இப்ப 2021 7 ஆண்டுகள் ஆச்சு. இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்து 1 வருஷம் கூட ஆகாது. அப்ப யாருடைய பங்கு அதிகமா இருக்கணும்? அண்ணன் ஓபிஎஸ்னுடைய பங்கு அதில் அதிகமாக இருக்கும். ஆனால் இல்லையே, அதுதான் நம்ம கேட்குறோம். அதுதான் அன்னை துறைமுருகன் தான் கேட்டிருக்காரு, நீர்வளத்துறை அமைச்சர் அதுதான் கேட்டிருக்காரு. சரி, நம்ம கேட்கலாம். திரு கதிரவன், இதில் வந்து முன்பாகவே தண்ணீர் திறந்து விட்டால் 2 போகம் விளை வைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கிறது. அந்த மக்களுடைய கருத்தை கேட்டு தான் அவ்வாறு பண்ணும் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்குது. அதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன? நீங்களும் அந்த பகுதியை சேர்ந்தவர், சுருக்கமாக நிறைவு கருத்து. நான் அந்த பகுதியை சேர்ந்தவன், நன்கு அந்த பகுதியை பற்றி நன்கு தெரியும் எனக்கு. 2 போக நெல் என்பதற்கு அந்த ஜூன் மாதம் தண்ணி விட்டால் 2 போகம் எடுக்கிறதுக்கு சரியாகும். அதுக்கான முயற்சியை தண்ணீர் மழை பெய்வதின் அடிப்படையிலே அது திறந்து விடப்படும். நான் கேட்குறேன், அது வந்து முறையாக பின்பற்றப்படுவேன். உச்சநீதிமன்றம் தலையிட்டிருக்கு. உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுதோ உச்சநீதிமன்றத்தை 2 அரசும் கேட்கணும். இப்போ இன்னைக்கு இருக்க சூழ்நிலை ட்ரெண்ட் ஆகுனது யாரு? கலைத்துறை சேர்ந்தவர்கள், சினிமா துறையை சேர்ந்தவர்கள். கேரளாவில் இருக்க சினிமா துறையை சேர்ந்தவர்கள், அவர் எல்லா படத்திலும் நடிக்கிறாங்க. ஹிந்தி படத்தில் நடிக்கிறாங்க, தமிழ் படத்தில் நடிக்கிறாங்க, எல்லா படத்திலும் நடிக்கிறான், மலையாள படத்தில் நடக்கிறான். ஆனால் அவன் வந்து இந்த ட்ரெண்டை உண்டாக்குறான். இந்த ட்ரெண்டை உண்டாக்கலாமா? ஒரு கலைத்துறை இருக்கவங்க, கலைக்கு வந்து மொழி கிடையாது, மதம் கிடையாது, எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட கலைத்துறை. அந்த கலைத்துறையை சேர்ந்தவர்கள் நன்றி, அதே நான் உங்களுடைய நிறைவு பார்வையை எடுத்துக்கிறேன்.